ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மிளகாய். இன்னைக்கு நம்ம நல்ல கார சாரமான நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம மிளகாய் சேனல் நீங்கள் இன்னைக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அரைக்க தேவையானதை பார்த்துடலாம். ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு 30 பல் இருக்கும். 2.5 பெரிய வெங்காயம், ஜஸ்ட் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போது அடுத்து ஒரு 4-5 பீஸ் பட்டை, ஒரு 7-8 லவங்கம், ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இது வந்து நல்லா காரமாக ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஸோ நான் இதில் வந்து மிளகு வரமிளகாய் எல்லாமே சேர்த்தி தான் சேர்த்துக்கிறேன். கம்மி, உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா ஸ்பைஸியாக இருக்க போகுது. அடுத்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாமே 1 கிலோ நாட்டுக்கோழிக்குரிய அளவு. 2 இன்ச் அளவுக்கு இஞ்சியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் நல்லா ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஆயிலில் வந்து நல்லா 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டமுக்கு நம்மளுக்கு எடுத்தவுடனே இந்த ஆயில் அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து சிக்கன் சேர்த்துக்கிறேன். சிக்கனில் வந்து நல்லா இந்த ஆயிலை நம்ம வந்து நல்லா வதக்கி விடணும். நம்மளுக்கு அந்த சிக்கனில் வந்து அந்த தண்ணி எல்லாம் விடும். அது அளவுக்கு வதக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த கவுச்சு ஸ்மெல் இருக்காது. இன்றைக்கி நான் 1 கிலோ நாட்டுக்கோழி சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிக்கனோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு வருது. நல்லா தண்ணி விட்டுருக்கு பாருங்கள், உங்களுக்கு கீழே பார்த்தா தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இன்னும் நிறையா தண்ணி விடும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி தான் செய்கிறாங்க. நான் என்ன தான் ரெசிபி கேட்டு செஞ்சாலும் எங்கள் பாட்டியோட கைப்பக்குவமே பக்குவம் தான். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா தண்ணி விடணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ சிக்கன்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து மிளகு வரமிளகாய் எல்லாமே அரைக்க சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த மிளகாய் தூள் சேர்க்காதீங்க, ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துக்கிறேன். ஃபைனலாக ரஃப்பாக சாப் பண்ண ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது அடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பிகாஸ் நம்மளுக்கு நாட்டுக்கோழி வந்து கொஞ்சம் மட்டன் மாதிரி வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில், 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணணும். நல்லா ஒரு 6-7 விசில் விடணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் விட்டுடலாம். ஒரு 7-8 விசில் விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு. ஒரு 7-8 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா குக்காக இருந்தது. கொஞ்சம் செமி கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருந்தது. நான் எனக்கு கொஞ்சம் என்ன திக்காக வேணும் அப்படின்றதுனால ஒரு கடாயில் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ரொம்ப 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 சூப்பராக இருந்ததுங்க இந்த நாட்டுக்கோழி வறுவல். நீங்கள் அந்த கடாயில் இருக்க சிக்கன்லாம் எடுத்துகிட்டு அந்த கடாயிலேயே கொஞ்சம் நல்ல சுடுசாதம் போட்டு கலந்து சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு வெங்காய சாம்பார், ரசம், தயிர், இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படி எல்லாத்துக்கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம மிளகாய் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.